தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களிடம் தான் முதலில் சொல்லுவேன். 16ஆம் தேதி நீங்க பிரதமரோட மேடையேற வாய்ப்பு இருக்கா? பிரதமரோட தமிழ்நாடு வர்றாருல, பொறுத்து பொறுத்து இருந்து பாருங்க. சரி, திமுகத்தில மக்கள் ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஏற்கனவே நாங்கள் சொல்லியபடி நானும் திரு டிடிவி தினகரன் சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இணைந்துதான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வியை திரு சின்னம்மா அவர்களும் நீங்கள் கேட்க. திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கட்டும், முனுசாமியா இருக்கட்டும், பாஜக தலைவர் அண்ணாமலையை கவுடு கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இன்னும் முனுசாமி வந்து தரங்குறந்த வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்றாங்க. நீங்களே தரங்குறந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல அத்தாட்சி வேணுமா? வாங்க. நான் போகும்போது ஒரே ஒரு கேள்வி சொன்னீங்க. ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு அரசுக்கோ நன்றி என்பது இருக்க வேண்டும். 4 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பரிபூர்ண ஆதரவோடுதான் திரு எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி அணி ஆட்சியில் இருந்தது. இது அனைவருக்கும் தெரியும். நம்பிக்கை துரோகம், துரோகம் இதற்கெல்லாம் அடையாளம் யார் என்று சொன்னால் சொல்லுங்க. வெளிநாடு மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் முதலீட்டுகளை அயல்நாட்டு முதலீடு ஈர்ப்பதற்காக என்று அவர் பேட்டி அளித்து சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வந்தவுடன் எவ்வளவு பணம் கொண்டு வந்து தமிழகத்துடைய நலத்திட்டங்களுக்கு தொழில் முதலீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் என்பதை பொறுத்துதான் பதில் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கேளுங்க. பொறுமைக்கு பேர் பெற்றவர் ஓபிஎஸ் சொல்லுவாங்க. உங்களோட பொறுமையை இனிமே தொடருமா, இல்ல அந்த சாது கொண்டால் காடு தாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவும் அதிர்ச்சி நடவடிக்கை இருக்கா? நீ கேளுங்க, சிக்கலான கேள்வி கேட்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்கள் இதுவரை திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக இல்லை. இதேதான் டாக்டர் புரட்சிமலி அம்மாவுடைய ஆட்சியில்தான் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் நலத்திட்டங்களை மாமன்மிகு அம்மா அவர்கள் அறிவித்த உடனேயே இந்த திட்டத்தினுடைய முழு பயனும் ஒவ்வொரு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கச் செய்ய வேண்டும் ஆட்சியை உறுதி செய்தார்கள். அப்படித்தான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற்றது. இப்ப திட்டம் எங்க அறிவிக்கிறாங்க, அறிவிக்கும் போது ஒன்று சொல்றாங்க, நடைமுறைப்படுத்தும் போது அதை கட் பண்ணி 10% கூட மக்களை போய் சென்றடைய ரொம்ப அவசரப்படுறீங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி அணி கூட்டணி தர்மத்தை காப்பாத்தணும் இல்ல, அதனால வந்து இவர் கேட்டாரு. நான் பதவி சொல்றதுக்கு இருங்க இவர் கேட்டுக்காரு கேள்வி, நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா எப்படி நல்லது நல்லதா? நீங்க உட்காந்து கூடி பேசி யார் கேட்கணும் பதில் எப்படி சொல்லணும், பதில் வந்த பதில் இன்னொருத்தர் கேட்கணும் முடிவு பண்ணிக்கலாம். இல்ல, கூட்டணி தர்மத்தின்படி அனைவரும் கலந்து பேசி அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்யப்பட்டதுதான் அறிவிப்பு. தற்காலிகமாக ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக தான் இரட்டை வழங்கப்பட்டது. அது தற்காலிகமானது, இன்னும் யாருக்கும் ஒதுக்கல, நிரந்தரமாக யாருக்கும் ஒதுக்குறதே தீர்ப்பு வரவில்லை. முடிச்சுக்கிறேன் சார். என்ன சார் நீ இவ்வளவு அவசரப்பட்ட, அப்படி சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பிடல இன்னைக்கு, அந்த கோபத்தில் இருக்கீங்க. சரி வாங்க. அவர் கேட்கிற சரியான கேள்விதான், நாடாளுமன்றத்தில் இரட்டை இருக்குமா இல்ல முடங்கிருமா? பிஜேபி பாஜக அடுத்த டார்கெட் அதிமுக சொல்றாங்க. உறுதியாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வரும். பட்டியலிட்டால் பட்டியலிட்டால் அது நின்று கொண்டே போகும். இது நல்ல காரியம் போல நடந்து கொண்டிருக்கிறது. தயவுசெய்து வாங்க, நம்ம தனியா ஒரு மேடையில் அரசியல் அவர்களையும் துரோகத்தை பத்தி நீங்க கேட்டீங்க, துரோகத்தை பத்தி கேட்டீங்க. பாய் சொல்லுங்க, துரோகத்தை பத்தி நீங்க கேட்டீங்க. 2016
நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேசியில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே தேவன் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்து ஆண்டகச்சி மீண்டும் ஆளுகின்ற பொழுது 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆன்மீக அம்மாவை ஆட்சி நடத்தினார்கள். அந்த வெற்றியின் மூலம்தான் ஓபிஎஸ் முதலமைச்சர் பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அவர் தேர்தலில் இன்று வெற்றி பெறவில்லை. அம்மாவால் பெற்ற வெற்றி அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். அவரு அம்மா எப்படி ஆட்சி நடத்தினாரா, யார் யாரு வந்து அவங்க வந்து செய்தி கொடுத்தாங்களோ அது மாதிரி இவர் செஞ்சிருக்கணும். இவர் யார் முதலமைச்சர் நியமிச்சனம் பண்ணது, முதலமைச்சரை இவர் யார் வந்து தேர்வு பண்ணது, யாரு சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன நன்றி செலுத்தினார் சொன்னீங்களா, தெரியுமா உங்களுக்கு என்ன நன்றி செலுத்தினாரு? பதவி கொடுத்த சின்னமார்களையே ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளில் அவர் விமர்சித்தார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். என்றைக்குமே நான் பொறுமையோடு தான் என்னுடைய பணிகளை கடமையில் செய்வேன். பொறுமையை இழக்க மாட்டேன். பொறுமையாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லுவேன். அதில் உண்மைத்தன்மை இருக்கும். ஏன்னு சொன்னால் அம்மா அவர்கள் சொன்னதைத்தான் நான் செய்தேன். எனக்கு வேற என்ன தெரியாது. நாங்க எல்லாருமே வந்து தொண்டர்களை விருப்பமாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்திலேயே சேரக்கூடாது என்று சொல்ற ஒரே நபர் திரு எடப்பாடி. பாஜக கைவிட்டு நினைக்கிறீங்களா? கூட்டணி என்பது அவர்களுடைய இருமனமும் கட்சி விஷயத்துல உள்கட்சி பிரச்சனை. இதை துரோகத்தின் வடிவமாக எங்களை வெளியேற்றினார்கள். அது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் எப்படி வெளியேற்றினார். ஜனநாயக பொறுப்படி விவாதம் செய்து நான் என்ன தவறு செய்தேன் என்பதை பகிரங்கமாக சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும். அப்படி சொல்லுவன் முட்டாள்.